ஆண்களுக்கான தலை வழுக்கை பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கான முடி உதிர்வுகளுக்கும் இனி நீங்கள் அமேசான் கார்டுகளை தேடி போக வேண்டாம். சென்னையிலேயே உங்களுக்கான தீர்வு வந்துவிட்டது. அதுவும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் 74 மணி நேரத்திற்குள் உங்களுடைய தலையில் புதிய முடி வளர்ந்துள்ளதையும் பெண்களுக்கான முடி உதிர்வு பிரச்சனைகள் நீங்கியுள்ளதையும் எங்களுடைய கிளினிக்கில் நிரூபித்து காண்பிக்க முடியும். விவரங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாழ்வாய் காண்பேணி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சோபகிருத்து வருஷத்திய பலன்களை பற்றியும் 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். சோபகிருது என்றால் என்ன பொருள் என்றால், சோபகிருது என்றால் மங்களத்தை உருவாக்குவது, அதாவது சுபங்களை உருவாக்குவது என்று பொருள். அதுதான் சோபகிருது வருடம். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கிறது. இந்த வருடம் கலியுகாதி 5125, அதாவது கலியுகம் ஆரம்பித்து 5125 வருடமாக இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. கலியுகம் என்றால் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய லீலைகளை முடித்துவிட்டு துவாபர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள், கிருஷ்ண பகவான் தன்னுடைய வைகுந்தத்திற்கு சென்ற நாளைத்தான் கலியுகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்று போற்றப்படுகிறது. அதன்படி கலியுகாதி 5125 வருடங்கள், அதாவது கிருஷ்ண பகவான் தன்னுடைய லீலையை முடித்துவிட்டு தன்னுடைய லோகத்திற்கு சென்ற வருடம் 5125 வருடம். அடுத்து சாலிவாகன சகாத்தம். சாலிவாகனன் என்ற அரசன் இந்த பூவலகை ஆண்டு 1945 வருடங்கள் ஆகிறது என்று பொருள். கொல்லம் ஆண்டு, கொல்லம் என்ற ஊர் ஆரம்பித்து 1198 வருடங்கள் ஆரம்பிக்கிறது. திருவள்ளுவர் இந்த உலகத்தில் ஜனித்து 2054 வருடங்கள் ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஆங்கில வருடத்திற்கும், அதாவது ஜீசஸுக்கும் முன்பாக திருவள்ளுவர் தோன்றினார் என்று பொருள். விக்ரம சகாப்தம் 2080 வருடம். தென்னிந்தியாவில் இந்த வருடத்திற்கு சோபகிருது என்று கூறுவார்கள். வட இந்தியாவில் இந்த வருடத்திற்கு ஆனந்த வருடம் என்று கூறுவார்கள். சௌராஷ்டிர விஜயாப்தம், சௌராஷ்டிரர்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து 711 வருடங்கள் ஆரங்கிறது. சௌராஷ்டிர விஜயத்தைப் போலவே ராமானுஜாப்தம், ராமானுஜர் இந்த பூவுலகில் அவதாரம் செய்து 1007 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. ஆங்கிலத்திலே 2023-24 என்று கூறுவார்கள். பசலி என்ற ஆண்டு தொடங்கி 1432 ஆண்டுகள் ஆரம்பிக்கிறது. இந்த சோபகிருது வருடம் எப்படி இருக்கும் என்று இடைக்காடர் தன்னுடைய பாட்டிலேயே சொல்லியிருக்கிறார். அதன்படி சோபகிருது தண்ணீர் தொற்றுவகெல்லாம் செழிக்கும், கோபம் அகன்று குணம் பெருகும், சோபனங்கள் உண்டாகும், மாறி பொழியாமற் பெய்யுமெல்லாம் உண்டாகும் என்ற உரை. இதன் பொருள் என்னவென்றால், சோபகிருது வருடத்தில் உலகத்தில் உள்ள பழம்பெரும் ஊர்கள் எல்லாம் சிறப்பாக செழிப்பை அடையும். மக்கள் மத்தியில் கோபம், பொறாமை, போட்டி முதலிய தீய பண்புகள் நீங்கும். ஒற்றுமையாக உலகோர் வாழ்வார்கள். நற்குணங்கள் மேலோங்கும். சுபமான மங்களமான நிகழ்ச்சிகள் நிறையவே நடக்கும். மழை பொய்க்காது பெய்யும். எல்லா நலன்களும் பெற்று மக்கள் நன்றாக வாழ்வார்கள் என்று இதன் பொருள். அடுத்து இந்த வருடத்திய ராஜா, சோபகிருது வருடத்திய ராஜா புதன். அடுத்து மந்திரி சுக்கிரன், அதாவது சேனாதிபதி. இந்த வருடத்தில் சேனாதிபதியாக குரு வருகிறார். அதாவது சுபகரங்கள் எல்லாம் ராஜாவாகவும் மந்திரியாகவும் சேனாதிபதியாகவும் வருகிறது. இந்த வருடத்தில் அர்க்காதிபதி, அர்க்காதிபதி என்றால் அர்க்கியம் என்றால் மேலிருந்து வானத்திலே கொட்டுகின்ற மழைக்கு அர்க்கியம் என்று கூறுவார்கள். அர்க்கியத்திற்கு அதிபதி சுக்கிரனாக வருகிறார். மேகங்களுக்கு அதிபதி குருவாக வருகிறார். சசியாதிபதி, சசியம் என்றால் பயிர்கள், பயிர்களுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். ரசங்களுக்கெல்லாம் அதிபதியாக புதன் வருகிறார். நீரசாதிபதி, நீரசாதிபதி என்றால் அதாவது ரசமில்லாத, அதாவது திடப்பொருட்களுக்கெல்லாம் அதிபதியாக சந்திரன் வருகிறார். தானியங்களுக்கு அதிபதி சனியாக வருகிறார். இந்த வருடம் பசுநாயகராக பலதேவர் வருகிறார். ஆக இந்த வருடம் எல்லா சுபகிரகங்களுக்கும் நல்ல பலன்கள் தருவதாக இருக்கிறது. எல்லா அதிகார பீடத்திலே சுபகிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த வருடம் ஒரு செழிப்பான வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் எப்பொழுது பிறக்கிறது என்று பார்த்தால், இவ்வருடம்
சித்திரை மாதம் சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று 14/4/2023 வெள்ளிக்கிழமை சூரிய உதயாதி 22-25 நாளிகை அளவிலே பகல் 2:59 சிம்மலக்கணம் கடகண மாம்சத்தில் இந்த வருடம் பிறக்கிறது என்று பொருள். இந்த வருடத்திலே ஆதாய விரயங்கள், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாய விரயங்கள் என்று இருக்கிறது, அதை அந்தந்த ராசி பலனோடு நாம் பார்ப்போம். அடுத்து இந்த வருடத்தில் முக்கியமான பயிற்சிகள், குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் இந்த வருடத்தில் முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது. பாக்கியப்படி சனி பயிற்சி வருகிறது, ஆனால் திருக்கணத்தப்படி சனி பயிற்சி கிடையாது, ஏற்கனவே சனி பயிற்சி ஆகிவிட்டது. குரு பயிற்சி இந்த வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 8ஆம் தேதி இரவு, அதாவது பொதுவாக சித்திரை 9 அதிகாலையிலே 22/4/2023 சனிக்கிழமை என்று அதிகாலை 5:14 குரு பகவான் திருக்கணத்தப்படி மீனராசிலிருந்து மேஷராசிக்கு செல்கிறார். அன்றைய தினமே வாக்கியப்படி குரு பேச்சு 11:26 நிகழ்கிறது. எப்படியோ இந்த வருடம் குரு பேச்சு வாக்கியப்படியும் திருக்கணத்தப்படியும் ஒரே நாளில் வருகிறது. ராகுகேது பயிற்சி ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அக்டோபர் 30 30/10/2023 திங்கட்கிழமை மாலை 4:40 ராகுகேது பயிற்சிகள் வருகிறது. அந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். அதே போலவே கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னிராசிக்கு வருகிறார். இந்த இரண்டு கிரகங்களும் அப்பிரதட்சிணமாக திரும்பி வரக்கூடிய கிரகங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனி பெயர்ச்சி வாக்கியப்படி மட்டுமே நிகழ்கிறது. திருக்கணத்தப்படி ஏற்கனவே சனி பெயர்ச்சி முடிந்துவிட்டது. வாக்கியப்படி ஆவணி மாதம் 7ஆம் தேதி August 24ஆம் தேதி காலை 9:48 வாக்கியப்படி கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு திரும்பி செல்கிறார். அதன் பிறகு December 20ஆம் தேதி 20/12/2023 புதன்கிழமை என்று மாலை 5:22 சனி பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். இந்த நிகழ்ச்சியைத்தான் திருநள்ளாறிலே இந்த சனி பெயர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். ஆக December 20ஆம் தேதி புதன்கிழமையன்று பாக்கியப்படி சனி பெயர்ச்சி ஆகின்ற அந்த நாளைத்தான் இந்த திருநள்ளாறிலே அந்த சனி பெயர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். அடுத்து இந்த வருடத்திலே வாகனம், அதாவது மகர சங்கராந்தி வாகனம் என்பது பொதுவாக மக்களால் கேட்கப்படுவது. இந்த மகர சங்கராந்தி வாகனம் என்பது எந்த வாகனத்தில் வருகிறது என்று நிறைய பேர் கேட்பார்கள். இந்த மகர சங்கராந்தி என்பது ஒரு சிறப்பான ஒரு செயல். அது மகர சங்கராந்தி என்றால் மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் ஆரம்பிக்கும் போது எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதோ அந்த யோகம் கரணத்திற்கு தகுந்த மாதிரி, அந்த கரணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சூரியன் சஞ்சாரம் செய்வதை தகுந்த மாதிரி வாகனத்தில் மகர சங்கராந்தி பகவான் வருகிறார். அதன்படி இந்த வருடம் பத்ரைகரணம், பத்ரைகரணத்திற்கு நாய வாகனம், நாய வாகனத்திலே சங்கராந்தி பகவான் வருகிறார். இந்த பெயர் கோரா, அதாவது இந்த சங்கராந்தியின் பெயர் கோரா, அதனால் ராஜகோபம் ஏற்படும் என்றிருக்கிறது. வாகனம் நாய், ஆகவே செல்வந்தர்களுக்கு பீடை என்றிருக்கிறது. இந்த மகர சங்கராந்தியினால் யார் யாருக்கு நன்மை என்று பார்த்தால், அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு தனநாசம், அவர்களுக்கு தனநாசம் என்றிருக்கிறது. உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி ஆகிய 6 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு தன லாபம். மிருகசேஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு ஸ்தான நாசம், அவர்களுக்கு இடப்பெயர்ச்சி என்றிருக்கிறது. சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் ராஜகோபம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானம் கிடைக்கும் என்று சங்கராந்தி பலன்களாக கூறப்படுகிறது. இந்த சங்கராந்தியிலே அபிஷேகம் சுத்த ஜலமாக வருகிறது. ஆகவே இந்த வருஷம் வியாதி ஆரம்பத்திலே இருக்கும் என்றிருக்கிறது, அதன் பிறகு வியாதியும் தீர்ந்துவிடும். போஜனம் சித்ரானம், அதாவது சித்ரானம் என்றால் பல வகையான அன்னங்களை இந்த சாப்பிட்டு கொண்டு இந்த சங்கராந்தி பகவான் வருகிறார். ஆகவே இதனால் இந்த சித்ரானம் சாப்பிடுவதனால் ரச வர்க்கங்களுக்கு நாசம் என்றிருக்கு. ரசம் என்றால் பொதுவாக திரவப் பொருட்களுக்கு நாசம் என்றிருக்கிறது. இதுதான் சங்கராந்தி பலன்களாக கூறப்படுகிறது. சோபகிருத்து வருஷத்திய பொது பலன்களை பார்க்கும்போது இந்த வருடம் சிம்ம லக்னத்திலே பிறக்கிறது.
சிம்ம லக்னத்திற்கான அதிபதியான சூரியன் இந்த வருடம் இந்த லக்னத்திற்கு 9வது இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சுபகாரியங்கள் மிக அதிகமாக இந்த வருடம் நடக்கும். இந்த வருடத்திலே அரசாங்கம் நல்ல சலுகைகளை கொடுக்கும், மக்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆளுங்கட்சிக்கு அமோக ஆதரவு இந்த வருடம் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 8வது இடத்திலே குருவான் இருந்தாலும் 9வது இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் தெய்வ காரியங்கள் மிக அதிகமாக இருக்கும், தெய்வ காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கும். இந்த வருடத்திலே முதல் 3 மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி இந்த 3 மாதங்களிலே போலி சாமியார்கள் அகப்படுவார்கள். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் போலி சாமியார்கள் போலி ஆன்மீகவாதிகள் அகப்படுவார்கள். அதுவும் முதல் 3 மாதத்திலேயே சித்திரை வைகாசி ஆணி அந்த 3 மாதத்திலேயே போலி சாமியார்கள் அகப்படுவார்கள் என்றிருக்கிறது. இந்த வருடத்திலே ஷேர் மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த வருடத்திலேயே சித்திரை 27 முதல் ஆணி மாதம் 14 வரை அதாவது மே ஜூன் மாதங்களில் இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் மிக 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 குறைவாகவே இருக்கும். அதானி எப்படி பிரச்சனைகள் உண்டானாரோ அதே போல மேலும் 2 பெரிய செல்வந்தர்கள் பிரச்சனைக்கு ஆளாவார்கள் என்றிருக்கிறது. அதன் மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் கணிசமான அளவு விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் ஆரம்பத்தில் குறைந்திருந்தாலும் இந்த வருட கடைசியிலே தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு அதாவது பிப்ரவரி மாதம் முதல் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அடுத்த பிப்ரவரி என்றால் தை மாதம் வரக்கூடிய தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு பங்குனி 1ஆம் தேதி வரை மாசி மாதம் முழுமைக்கும் ஷேர் மார்க்கெட் மிக மிக உயர்வான அந்தஸ்தையும் புகழையும் இரட்டி பிடிக்கும். இந்த வருடத்திலே பல நாடுகள் முதல் 3 மாதங்களில் பல நாடுகள் பொருளாதார சிக்கலிலே தவிப்பார்கள் என்றிருக்கிறது. அதாவது மேலும் பூகம்பம் போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிலச்சரிவுகள் இந்த வருடம் நிறையவே நடக்கும். இந்த வருடம் முதல் 3 மாதங்கள் அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்கள் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். செவ்வாய் என்பது பூமிக்காரகன். அந்த பூமிக்காரகன் நீச்சமாக இருப்பதனால் இந்த வருடம் நிலச்சரிவுகள் மிக அதிகமாக நடக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் உங்கள் இந்த லக்னத்திற்கு சிம்ம லக்னத்தில் பிறப்பதனால் சிம்ம லக்னத்திற்கு சனியுடைய பார்வை இருக்கிறது, திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் செல்வந்தர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வருடமாக அமைந்திருக்கிறது. செல்வந்தர்களுக்கு பிரச்சனை என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்கம் டேக்ஸ் ரேடு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வங்களை சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கணக்குகளை சரிவர வைத்துக்கொள்ள வேண்டும். இன்கம் டேக்ஸ் சரியாக கட்டிவிடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் 2ஆம் இடத்திற்குரிய புதன் அதாவது சிம்ம லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. 2ஆம் இடத்திற்குரிய புதன் இந்த வருடம் 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வருடமாக இந்த மாதம் வருடம் இருக்கிறது. இருந்தாலும் முதல் 3 மாதங்கள் அதாவது ஜூன் மாதம் வரை செவ்வாய் நீச்சமாக இருப்பதனாலும் குருவுக்கு சனியுடைய பார்வை இருப்பதனாலும் குரு ராகுடன் பிடிக்கப்பட்டு இருப்பதனாலும் மாணவர்கள் தங்களுடைய மார்க் குறைந்திருந்தாலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும், அடுத்த முறை நல்ல மார்க் வாங்கலாம் என்று இருக்க வேண்டும், மனதை விட்டுவிடக்கூடாது. அதாவது அவர்கள் எந்த விதமான தீய காரியங்களுக்கும் செல்லாமல் பார்த்து கொள்வது பெரியவர்களுடைய பொறுப்பு. இந்த வருடம் மாணவர்களுக்கு சிறு தோஷங்கள் ஆரம்பத்தில் ஏற்படும். அதாவது ஜூன் மாதம் வரை, ஜூன் மாதம் பொதுவாக ரிசல்ட் வருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதனாலும் குருவுக்கு சனியுடைய பார்வை இருப்பதனாலும் மாணவர்கள் தவறான முடிவுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் மன திட உள்ளவர்களாக ஆக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு, ஆசிரியர்களுடைய பொறுப்பு. ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும். மார்க் குறைந்திருந்தாலும் தவறான முடிவுகளுக்கு செல்லாமல் இருக்கும்படி அவர்களை பாதுகாப்பது அவர்களுடைய பொறுப்பு. அடுத்து 3ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் இந்த வருடம் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது. ஜூலை மாதம் முதற்கொண்டு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நவம்பர் முதற்கொண்டு அபரிமிதமான வளர்ச்சி எல்லா துறைகளிலும் இந்தியா பெறும் என்று நிச்சயமாக நம்பலாம். அடுத்து இந்த வருடம் 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம்
ரியல் எஸ்டேட் துறையிலே முதல் 3 மாதங்கள் குறைவாக இருந்தாலும் படிப்படியாக ஏறி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வாகனங்கள் விற்பனை என்பது நவம்பர் மாதம் முதற்கொண்டு நன்றாக இருக்கும். நவம்பர் மாதம் முதற்கொண்டு 5 மாதங்களுக்கு வீடு விற்பனையும் வாகன விற்பனையும் நன்றாக இருக்கும். வாகன விற்பனையிலே புதிய முயற்சிகள் செய்து கொள்ளலாம். புதிய புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். புதிய புதிய கார் வகைகள், புதிய வாகனங்கள் உற்பத்தியாகும். அனைத்து வாகனங்களும் நவம்பர் மாதம் முதற்கொண்டு நன்கு விற்பனையாகும். தொழில் புரட்சி நல்லபடியாகவே இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் வருட ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அதன் பிறகு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். இந்த வருடம் மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பு மிக அதிகமாக இருக்கும். அதாவது இந்த வருடம் தானாக குழந்தை பிறப்பதை விட மருத்துவ உதவியுடன் குழந்தை பிறப்பு தான் இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கும். இந்த வருடம் 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நிலச்சரிவுகள் இந்த வருட ஆரம்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை அதிகமாக பொழிந்து இந்த வருடத்தில் கேரளா கர்நாடகா போன்ற இடங்களில் அதிகமான நிலச்சரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நிலச்சரிவுக்கு அருகில் இருப்பவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுவது மிகவும் சிறப்பானது. 6ஆம் இடம் சந்திரன் இருப்பது தண்ணீரில் கண்டம் மிக அதிகமாகவே இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் மிக அதிகமாகவே பொழியும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தானிய உற்பத்தி மிக அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுக்கு ஆகாது, குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு ஆகாது. ஆக குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது இந்த வருடம் மிகவும் நல்லது. இந்த வருடம் நீர்நிலைகளுக்கு குழந்தைகளுக்கு அழுத்திச் சொல்லும் போது மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது கல்வியிலே புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கல்வியிலே மாற்றங்கள் வந்து எல்லோரும் வரவேற்கக்கூடிய கல்வி அமைப்புகள் உருவாகும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பெண்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. பட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஜீவனம் நடக்கும். பட்டுத்தொழில் செய்பவர்களுக்கும் இந்த வருடம், தங்க வெள்ளி விற்பனை செய்பவர்களுக்கும் இந்த வருடம் பின்பகுதி நன்றாக இருக்கிறது. அதாவது ஐப்பசி மாதம் வரை அவர்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அதாவது பட்டுத்தொழில் ஈடுபட்டவர்களுக்கும் வெள்ளித்தொழில் ஈடுபட்டவர்களுக்கும் தங்கத்தொழில் ஈடுபட்டவர்களுக்கும் இந்த வருடம் ஐப்பசி மாதம் வரை நன்றாக இல்லை. ஐப்பசி மாதத்திற்கு பிறகு, தீபாவளிக்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. இந்த வருடம் பிற்பகுதி நன்றாக இருக்கிறது, முற்பகுதி அவ்வளவாக நன்றாக இல்லை. இந்த வருடம் மழை என்பது 3 பங்கு, அதாவது 3 மழக்கால் மளவு. சென்ற வருடம் பெய்த மழைக்கு 3 பங்கு அதிகமாக மழை பொழியும் என்றிருக்கிறது. சோபகிருத்து ஆண்டிற்கு திருக்கணிதப்படி புதன் ராஜாவாக வருவதால் இவ்வருடம் 3 மரக்கால், அதாவது 3/4 மழை பொழியும். 1/3 என்பது 1 யோஜனை நீளமும் 100 யோஜனை அகலமும் 100 யோஜனை ஆழமும் கொண்டதே 1 மரக்கால் ஆகும். அதாவது 1 யோஜனை என்ன, 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் இன்ட்டு 100 போட்டது ஒரு பெரிய மரக்கால். அந்த மாதிரி ஒரு நீளம் அகலம் வச்சு மரக்கால் வச்சு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வருஷம் மழை பொழியும். இந்த மாதிரி 3 மரக்கால் அளவு மழை பொழியும். பெருமழை இந்த வருஷம் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையும் நன்றாக இருக்கும் இந்த வருஷம். தென்மேற்கு பருவமழையும் நன்றாகவே இருக்கும். நிறைய நிலச்சரிவுகள் ஏற்படும். ஆகவே பாதுகாப்பாக இருப்பதுதான் மக்களுக்கு நல்லது. இந்த வருடத்திலே 3 மரக்கால் மழை பொழிந்து 1/5 மழை பூமியிலே பொழியும். அதாவது 5 பங்கில் 1 பங்கு மாத்திரம் பூமியில் பொழியும். 1/3 மழை மலைகளிலும் காடுகளிலும் பொழியும். 1/2 பங்கு மழை சமுத்திரத்தில் பொழியும் என்று இருக்கிறது. இந்த வருடம் மழை அதிகமான பொழிவதற்கான காலங்கள் வருட ஆரம்பம் முதல் சித்திரை 19 வரை நிறைய மழை இருக்கிறது. அடுத்து ஆனி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு ஆடி 29ஆம் தேதி வரை மழை பொழிய இருக்கிறது. அடுத்து ஆவணி 21ஆம் தேதிக்கு பிறகு ஐப்பசி 3ஆம் தேதி வரை நல்ல மழை இருக்கிறது. அடுத்து மார்கழி 7ஆம் தேதி முதல் மாசி 14ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. அடுத்து பங்குனி 30ஆம் தேதி முதல், அதாவது அடுத்த வருடம் கூட கோடை மழை மிக அதிகமாகவே பொழியும் என்றிருக்கிறது. இவ்வருடம் மேகாதிபதியாக குரு வருகிறார். இவ்வருடம் மேகாதிபதியாக குரு வருவதால் மேகங்கள் வடகிழக்கில் உதயமாகி, அதாவது வடகிழக்கில் உதயமாகும் என்றால் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் அதிகமாக பொழியும் என்று பொருள்.
வடகிழக்கில் உதயமாகி வாயு மேகம் என்னும் பெயருடன் புயல் காற்றுடன் மழை பொழிந்து சுபிட்சமாக இருக்கும் என்று இந்த வருடம் இருக்கிறது. இவ்வாறாக மழை அதிகமாக பொழிந்து இந்த வருடம் சுபிட்சமாகவே இருக்கும். அடுத்து இந்த வருஷத்தில் 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மீனராசி, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 8%, விரயம் 11%. ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் 6%, அனாரோக்கியம் 7%. சிறிது மருத்துவ செலவுகள் அதிகமாக ஆகத்தான் செய்யும். ஆனால் மருத்துவ செலவுகள் ஆனாலும் நிச்சயமாக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ராஜ பூஜிதம் 3%, ராஜ கோபம் 3%. ஆகவே இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். அதன் மூலமாக இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் சுகம் 4%, துக்கம் 1%. ஆகவே துக்கத்தை விட சுகம் அதிகமாக இருப்பதனால் இந்த வருடம் சுகமாகவே இருப்பார்கள். இந்த வருடத்திலே கந்தாய பலன்களாக பூரட்டாதிலே பிறந்தவர்களுக்கும் உத்திரட்டத்திலே பிறந்தவர்களுக்கும் இந்த வருடம் முழுமைக்கும் நன்றாக இருக்கிறது. ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் நன்றாக இருக்கிறது. அடுத்து 4 மாதங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 4 மாதங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. காரியங்கள் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஆஞ்சநேயரையோ ரங்கநாதரையோ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வருடம் ராசி பலன்களாக உங்கள் ராசிக்கு 2வது இடத்திலே குரு பகவான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திலே சுப செலவுகள் நடக்கும். சந்தோஷத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு 2வது இடத்தில் குரு பகவான் இருப்பது திடீர் தனவரவும் காத்திருக்கிறது. அதற்குள்ளே செலவினங்களும் ஆகும். செலவினங்களும் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். இந்த வருடத்திலே வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பூரட்டாதிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒருமுறை பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. ரேவதியிலே பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது நிச்சயம். இந்த பரிகாரத்தின் மூலமாக மீனராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவார்கள். இவ்வாறாக சுபகிருது வருஷத்தை விட சோபகிருது வருஷம் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இவ்வாறாக சோபகிருது வருஷத்திய பொது பலன்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.